ஆணவம் கண்மம் மாய் இகை மூன்றையும் எப்படி கடந்து வருவது, இதற்கு வீடியோ போடுங்களா? வாழ்க வளமுடன். ஐயம் 378 நாள். டுடே மடுக்கரை தர்ம லிங்கேஸ்வரர் கோவில் போனேன். பாடி சனதி சனதைய அவரை கும்பிடும் போது வேற லெவல் வைப்ரேஷன். தென் சிவனை பூஜித்த புஷ்பம் எடுத்து நெற்றியில் வச்சு கும்பிட்டேன். ஜீவென்று ஒரு உணர்வு, ஜீவென்று ஒரு உணர்வு ஒரு நெற்றியில் வந்ததுன்னா என்ன? வாழ்க வளமுடன் அன்பான் சகோதரரே. ஆணவம் கண்மம் மாய் அப்படிங்கிறது வந்து ஆணவம்னா நான் தான் ஆற்றல் அதிகமாக இருக்கு. ராவணனுக்கு இருந்தது ஆணவம் தான். அதே மாதிரியே நம்முடைய அரக்கர்களாக குறிப்பிடும் எல்லா விஷயங்களுமே நமக்குள்ளாக இருக்கும் விஷயம்தான் ஆணவம். அப்புறம் கண்மம் அப்படிங்கிறது ஆணவம் நான் தான் என்னால்தான் அப்படின்னு போறது. அடுத்தது அது வந்து மரணத்து கோப்பு, மரணம் தான் அது. நான் பெருசு நான் தான் நினைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு கொடுமை, அது சாபம். அடுத்து கண்மம். கண்மம்னா என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அது மனசுலேயே வச்சிருக்கிறது. வஞ்சம் வஞ்சம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, எப்பவோ நடந்துருக்கும் ஏதோ ஒரு சூழல்ல, அதையுமே நினைச்சு அது சொல்லி சொல்லி காட்டி அது கண்மம். அது நம்மளே நம்ம எரிச்சு உள்ளுக்குள்ள, அது மூலமா அடுத்தவங்க பாதிக்கப்படுவாங்க, அடுத்தவங்களுக்கு பாதிக்க வராது, நம்ம தான் நம்மளை அழிச்சு அடை. கடந்த காலம் இறந்து விட்டு, இறந்த காலத்தை விட்டுட்டு வரலா. ஏன்னா ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு க்ஷணமும் புதிது புதிதாக தான் உருவாகிட்டு இருக்கான். ஒரே மாதிரி ஒரு மனுஷனை எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? அந்த கண்மம் அப்படிங்கிற அந்த வன்மம் கொண்ட மனிதர்களை கண்மம்ங்கிற லிஸ்ட்ல சேர்த்திடலாம். மாயை இல்லூஷன் ஆச்சுங்களா. இன்னொன்று வந்து நான் பார்க்குற உலகம் நீங்கள் பார்க்கறது இல்லை, நான் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். நான் யாரு கூட பழகிட்டு இருக்கிறனோ அதுக்கு தகுந்தாற் போல இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும் உலகம் உங்களுக்கு தகுந்தாற் போல இருக்கும். ஒரு மாயா உலகம் தான். ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா அதை அப்படியே ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கலாம் நினைப்பான். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து ஒரு துன்பங்களையும் அனுபவிக்கும். இது இயல்பா போயிடும். இது வந்து மாயையில மாட்டிக்கிறது, நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்ல சிக்கி அதுதான் நிஜம் நினைச்சிட்டு உழல்றது. சோ இது போன்ற ஆணவம் கண்மம் மாயை இது போன்ற இந்த குழப்பங்கள் தான் பயம் கோபம் கவலை இதெல்லாம் உருவாகிற காரணம் மாறியும். அப்போ ஆரம்பத்திலேயே இந்த பேசிக்கான விஷயம் இந்த வஞ்சம் வச்சுக்கிறது, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இப்படித்தான் அப்படித்தான் பாசிட்டிவ் உள்ள வச்சு வச்சு புழுங்குறது இந்த கண்மத்தை விட்டு. அடுத்தது ஆணவம், நான் தான் பெருசு, நான் தான் கொஞ்சம் பிரம்மச்சரியத்தில் 30 நாள் கிடந்தோடனே ஒரு 300 நாள் 200 நாள் கிடந்தோடனே எக்ஸ்ட்ரா நம்ம பயங்கரம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது ஆணவம், அது இறைவனோடு வந்து இணைக்கவே இருக்கும். அது இல்லை, அப்படி இல்லை, அது ஆகாது. அடுத்தது மாயை. இந்த உலகத்தில் எல்லாம் எது எதுலாம் மாயை இருக்கு தெரியுங்களா? ரம்மி விளையாடலாம் வாங்க, எல்லாம் மாயை. பெட்டிங் பண்ணலாம் வாங்க, சூதாடலாம், தண்ணி அடிக்கலாம், பெண்கள் காதல் பின்னால் ஓடலாம், இப்படியெல்லாம் மாயைகள், மாயை உலகம். அப்போ அதுலெல்லாம் சிக்காமல் இருந்தா இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வரும்போது தான் நம்முடைய சுயத்தை நம்ம உணர முடியும். நம்ம தான் நிஜம், நம் சுயம் தான் நிஜம். தான் அவன், தான் அவன் ஆச்சுங்களா, அது நாமே அவனாகவும் இருக்கிறோங்கிறத உணர்ந்து உணர்ந்து அனுபவிக்கிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை அதுதான் பிறவியே. ஆகவே இந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் நம்ம பாவ பதிவுகள், பாவங்கள் கழியறதுக்காக நமக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் விட்டு விடுபடணும், வெளியே வரணும் ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கைக்கு. இதையெல்லாம் எதிரிகள் ஆச்சுங்களா. வாழ்க்கை. அப்புறமேல் வந்து மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோயில் போயிருக்கிறத சொன்னீங்க, நானும் போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலே மலை மேலே ஏறி அந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே உங்களுக்கு ஆத்ம சக்கர உணர்வு கிடைச்சிருக்கு. அந்த உணர்விலேயே நீங்கள் வந்து தவம் பயிற்சி முறைகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஆத்ம சக்கர உணர்வு கிடைச்சாலும் அதில் ஆழ்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழை அதுதான் ஆச்சுங்க. அடுத்தது துரியத்துக்கு வந்துட்டீங்க அப்படி, இது வந்து ஆக்ம சக்கரம் வாழையாகவும் துரியம் சக்தியாகவும் மனோன்மணியும் பின்னாடி இருக்கு. நீ உங்கள் கீழ்நிலை ஆற்றல் மேல்நிலைக்கு வந்திருக்கு, அங்கேயே புடிச்சுக்கோங்க. அங்க நீங்க நிக்க 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 இந்த ஆணவம் கண்மம் மாயெல்லாம் காணாமல் போயிடும் ஆச்சுங்க. வாழ்க வளமுடன்.